நம்ம யூனிவர்ஸில் நிறைய இருக்கிற விஷயம் நட்சத்திரங்களோ கிரகங்களோ அணுக்களோ இல்லை. நம்ம யூனிவர்ஸில் நிறைய இருக்கிற ஒரு பொருள் டார்க் எனர்ஜி. இப்போ வரைக்கும் டார்க் எனர்ஜினா என்னன்னு யாருக்குமே தெரியாது. டார்க் எனர்ஜி நம்ம யூனிவர்ஸ் விரிவடைஞ்சிட்டே போகிறதுக்கான ஒரு அழுத்தம்னு 1998 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த அழுத்தம் 500 கோடி வருஷங்கள் முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு விஞ்ஞானிகள் கணிச்சாங்க. இதை தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது. டார்க் எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கிறத ஒரு முக்கியமான குறிக்கோளாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு விண்கலம் தான் நாசாவோட WFIRST. WFIRST ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். டார்க் எனர்ஜி பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம யூனிவர்ஸோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மளால் சரியாக கணிக்க முடியாது. WFIRST டார்க் எனர்ஜி பற்றி தெரிஞ்சிக்க பல வித்தியாசமான முறைகளை யூஸ் பண்ணோம். இதில் ஒரு முக்கியமான முறை தான் ரெட் ஷிஃப்ட் மெஷர்மெண்ட். வெற்றிடம் பெருசாகிட்டே போகிறதால எவ்வளவு தூரமாக நம்ம பார்க்குறோமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற கேலக்சிகள் நம்மளை விட்டு ரொம்ப வேகமாக நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த அதிகப்படியான வேகம் அந்த கேலக்சிகளில் இருந்து வர ஒளியை சிவப்பு நிறத்துக்கு தள்ளும். அந்த ஒளி எவ்வளவு சிகப்பாக இருக்குதோ அவ்வளோ வேகமாக அந்த கேலக்சி நம்மளை விட தள்ளி போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி வேற ஒரு முறையில் அந்த கேலக்சி எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம யூனிவர்ஸ் எப்படி விரிவடைஞ்சிட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். WFIRST கோடிக்கணக்கான கேலக்சிகளோட இடத்தையும் தூரத்தையும் முதல்ல கணிக்கும். இந்த டேட்டாவை வச்சு டார்க் எனர்ஜி எப்படி வளருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். டார்க் எனர்ஜியை பற்றி தெரிஞ்சிக்க இன்னொரு முறையும் இருக்குது. இந்த முறையில் Type 1A சூப்பர் நோவாவாக வெடிக்கிற நட்சத்திரங்களை விஞ்ஞானிகள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒயிட் டுவார்ஃப் வெடிக்கிறது தான் Type 1A சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. எல்லா Type 1A சூப்பர் நோவாக்களும் ஒரே சீரான அளவு வெளிச்சத்தையே தரும். ஸோ எவ்வளவு தூரமாக ஒரு வெடிப்பு இருக்குதோ அவ்வளவு பிரகாசமாக அது இருக்கும். இப்போது ஒரு Type 1A சூப்பர் நோவா எவ்வளவு பிரகாசமாக வெடிக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அதோட தூரத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். சூப்பர்னோவா வெடிப்புகள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்ற டேட்டாவை வச்சியும் அது எவ்வளோ ரெட் ஷிஃப்ட் ஆகி இருக்குன்ற டேட்டாவை வச்சியும் டார்க் எனர்ஜி தூரமாக போக போக எப்படி நம்ம யூனிவர்ஸை பாதிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாம். WFIRST ஆயிரக்கணக்கான சூப்பர்னோவா வெடிப்புகளை ஆய்வு பண்ணி டார்க் எனர்ஜியோட தாக்கத்தை கண்டுபிடிக்கும். இதே மாதிரி நம்ம யூனிவர்ஸ் உருவானப்போ இருந்த ஒரு வடிவத்தை வச்சியும் டார்க் எனர்ஜியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூனிவர்ஸ் ஆரம்ப காலத்தில் ஒரு கூழ் வடிவத்தில் இருந்துச்சு. இந்த வடிவம் தண்ணியில் ஏற்படுற அலைகளை போல பெருசாகிட்டே இருந்துச்சு. இந்த அலைகளுக்கு பேர் தான் பேரியானிக் அக்வெஸ்டிக் ஆசிலேஷன்ஸ். இந்த அலைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நின்றுடுச்சு. இந்த அலைகளோட வடிவத்தை நிறைய கேலக்சிகள் ஒன்று கூடி இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வடிவம் எவ்வளோ வேகமாக மாறுதுன்றத வச்சு டார்க் எனர்ஜி நம்ம யூனிவர்ஸை எப்படி மாற்றுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மூணு முறைகளை வச்சு WFIRST டார்க் எனர்ஜியை முழுசாக ஆய்வு பண்ணும். WFIRST-லிருந்து கிடைக்கிற டேட்டா டார்க் எனர்ஜினா என்னன்னு கண்டுபிடிக்க உதவும். டார்க் எனர்ஜி நம்ம யூனிவர்ஸோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்றதை கணிக்க உதவும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.